நான் தான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், வீடியோக்குள்ளே போகிற போகிறோம், சேனலில் குட்டி அப்டேட் சொல்ல போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, எதுக்கு தானே யோசிக்கிறீங்க, இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணி போகணுமா, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ வித் நேமோட அனுப்புங்க, அப்கமிங் வீடியோஸ்லாம் எடிட்டிங் பண்ணி போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் மிளக்கு கிளிக் கிளிக் கொடுத்துரு, 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிங்க, செலக்ட் பண்ணிட்டு மீடியோக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டு இருக்கும், பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலரை டச் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிங்க, எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ ட்ராக் பண்ணிட்டு லேயரில் போங்க. லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன்லோட் பண்ணிச்சு டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். மேலே போங்க, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கலர் ஃபில்டர் இருக்கும், அதில் பேசிக் போங்க, B05 இருக்கும், செலக்ட் பண்ணிக்கிங்க, அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஏற்றிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ ஏற்றிக்கிங்க. லேயரில் போங்க, லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன் பண்ணிச்சிருக்க பிஎன்ஜி வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் போய் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா கலர் ஃபில்டர் இருக்கும், பேசிக் இருக்கும், B05 அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ அது கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக ஏற்றிட்டு ப்ரைட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்றிக்கிங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு லேயரில் போய்ட்டு மீடியாவில் நான் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வச்சுட்டு கீழே வாங்க, கீழே ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே திருப்பி லேயரில் போய்ட்டு மீடியாவில் இன்னொரு ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக அந்த ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஜூம் பண்ண மறந்துட்டோம். கரெக்டாக வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்க, பெருசாக ஜூம் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷன் இப்போ செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. கீழே வாங்க, ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே இப்போ இதை டூப்ளிகேட் லேயர் ஒன்று போடுங்க, இந்த பக்கத்தில் இமேஜையும் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் போடுங்க. லேயர் போட்டு இப்போ அந்த இமேஜ் கிளிக் கொடுங்க. ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதில் ஃப்ளிக்கரிங் கொடுத்துருங்க. ஓவரால் அனிமேஷன் போங்க, ஃப்ளிக்கரிங் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னு லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கோ, என்ன நீங்கள் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கலர் ஃபில்டர் போங்க, பேசிக் போய்ட்டு B05 செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்ட்டு கீழே வாங்க, ப்ளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை மல்டிபிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஜூம் பண்ணிக்கிங்க, கரெக்டாக அங்கே கொண்டு வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன் பண்ணிச்சுக்கொன்னும் பிஎன்ஜி வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். கீழே வாங்க, ப்ளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே போங்க, கலர் ஃபில்டர்னு இருக்கும், பேசிக் போய் B05 செலக்ட் பண்ணுங்கள். எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ எத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிங்க, கரெக்டாக கீழே கொண்டு வாங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு ஓவரால் அனிமேஷனில் வந்து இறங்கி செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி வரும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன் பண்ணிச்சுக்க, எங்கிட்ட ஆடியோவாக தான் இருக்குது, அதை இன்செர்ட் பண்ண போகிறேன். கீழே வாங்க, எக்ஸ்ட்ராட்டர் ஆடியோன்னு இருக்கும், கிளிக் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி வச்சு அடுத்து எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து என்ன சொல்யூஷனும் வச்சுக்கோங்க, என்ன ஃப்ரெண்ட் ரேட்டும் வச்சுக்கோங்க, எக்ஸ்போஸ் கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடலாம். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.